Hi friends, welcome to Princess Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் துபாய் போனதுக்கப்புறமா டே இன் மை லைஃப் பிளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் என்னால் எடுக்க முடியல, கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இப்போ ஓரளவு கால் செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்ட்ஸ் வரும், ஒரு சின்னதாக ஒரு குருவி வந்து விண்டோ வந்து தட்டிகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஸோ அதுக்காக தான் நான் இதை போட்டேன். பட் ஆனால் வந்து அது வந்து இதை சாப்பிட மாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புறா வருது. புறா சாப்பிடுதுன்னு பார்த்தா புறாவும் சாப்பிடலை. இது புறா மாதிரியும் இருக்குது, குருவி மாதிரியும் இருக்குது, இது என்னன்னு தெரில எனக்கு சரியாக. இதுதான் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு போகுது, நான் டெய்லியும் போட்டுட்ருக்கேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 6:45 வந்து எந்திரிச்சிருவேன். ஏன் அப்படின்னா காலையில் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட் டியூட்டி. ஸோ நைட் போயிட்டு காலைல வரும்போது கால் பண்ணுவாங்க, அப்போ நான் எந்திரிப்பேன். ஸோ துணி வந்து கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 days கொன்ஸ் தான் போடுவோம். நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறதால அந்த அளவுக்கு வந்து துணிலாம் இருக்காது. ஸோ அதனால் 4 days கொன்ஸ் தான் வந்து இதை போட்டு போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கிளாத் மட்டும் போட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாஷ் பண்ணுற வரைக்கும் நம்ம அடுத்த ஒர்க் போய் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே காலையில் காஃபின்னு குடிச்சிட்ருந்தேன், இப்போ காஃபி குடிக்கிறதுல சுத்தமாக. அதுக்கு பதிலாக வந்து மைலோக்கு வந்து மாறிட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மைலோ தான். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் வந்து எந்த திங்ஸுமே வந்து நான் வாங்கலை. இன்னும் வந்து ஹைப்பர் போவே இல்லை. சூப்பர் மார்க்கெட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்கோம், அதனால் வந்து எந்த திங்ஸுமே அதிகமாக இல்லை. இனிமேல் தான் வந்து ஹைப்பர் போயிட்டு வாங்கணும். அதனால் இப்போ வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சேமியா மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ சேமியா மேகி அதுதான் செஞ்சிட்ருக்கேன். இட்லி வந்து ஒரு வாட்டி தான் செஞ்சேன். ஸோ மாவுமே வந்து வெளியில் தான் வாங்கணும். தோசை தாவா இன்னும் வாங்கலை. அந்த மாதிரி நிறையா திங்ஸ் வாங்கலை. அதனால தான் வந்து ஓரளவு செட் பண்ணுற வரைக்கும் வீடியோவும் சுத்தமாக போட முடியல. அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோவும் போடாமல் இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உப்புமா செய்வோம் இல்லையா, அதே ஸ்டைல் தான். பட் ரவா போடுறதுக்கு பதிலாக சேமியாக போடணும், வெள்ளை சேமியா இது. ஸோ ஃபினிஷிங் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், இது மட்டும் தான் வீடியோ எடுத்துருந்தேன் நான். ஸோ மைலோவையும் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா துணியும் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு காய போடலான்னு சொல்லிவிட்டு காய போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து வெளியிலலாம் காய போட முடியாது, உள்ளேயே வந்து ஸ்டாண்டுக்குள்ளே தான் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டிஷர்ட் அதெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் பெட்ஷீட் அதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா கூட்டி மட்டும் விட்டுட்டு அடுத்த ஒர்க் பார்க்கலான்னு. ஸோ இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இன்ஸ்டா பேஜ்லேருந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து இன்ஸ்டாவோட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களோட இன்ஸ்டாவோட ஐடி, வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளாக்னே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டோனு, அதாவது சின்ன சின்ன ஸ்டோன் சாரீ, சிம்பிளாக இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி சாரீஸ் எங்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த சாரீ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரீ அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி இந்த சாரி தான் நான் வந்து கட்டியிருந்தேன். ஸோ இதுலேயும் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது, ப்ளூ இருக்குது, இதுலேயும் வந்து மாடல் நிறையா இருக்குது, கிளாத்தும் நல்லாயிருக்கு. வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லாமல் அதுக்கே கீழே ஒரு நார்மலான ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனால் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கிற சாரியில் வந்து இப்போது இதுதான் வந்து ட்ரெண்டு. இப்போ வந்திருக்க மாடல் இது. இது வந்து ப்ளவுஸு. ஸோ பல்லு சைடு ஃபுல்லாக வந்து ஒர்க்கு, சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே கீழே பார்டரில் மட்டும் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நிறையா சாரீஸ் நிறையா எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைலோ குடிச்சிட்டு வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான். ஸோ வெளியிலனா வெளியில் எங்கேயும் இல்லை, சூப்பர் மார்க்கெட் இங்கே பக்கத்தில் தான் போகிறோம். திங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்கிறதுனால இங்கே தான் அப்பப்போ போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு 4 days 3 days அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் வாங்கிட்டுருக்கேன். ஹைப்பர் போனால் தான் வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு.
இவங்களுக்கு வந்து நைட் டியூட்டி அப்படிங்கிறதுனால ஈவினிங் டைத்தில் அந்த மாதிரி எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஈவினிங் கிளம்பிடுவாங்க, ஈவினிங் கிளம்பிட்டு காலைல தான் வருவாங்க. ஸோ அதனால் இவங்க காலைல வந்ததுக்கப்புறமா சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஸோ இங்கேயே பக்கத்துலேருந்து நிறையா இருக்குது, தலால் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து மதீனா இருக்குது. அல் மதீனாவில் தான் வந்து நாங்கள் போய் வாங்கினோம். இன்றைக்கி வந்து ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் சேர்ந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். இல்லைனா சின்ன சின்ன திங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி சொன்னாலே அவங்க வரும்போது வாங்கிட்டு வந்துடுவாங்க. மற்றபடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சரி சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி வந்து மீனும் வாங்கணும் அப்படிங்கிறதுனால சேர்ந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4 டேஸ்க்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி குக்கிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணேன் நான், டைம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் அவங்களுக்கு வந்து டியூட்டி டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் பண்ணதில் வீடியோ எடுக்க முடியல, ஃபினிஷிங் மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அன்றைக்கி இது தான் வந்து செஞ்சுருந்தேன், தேங்காய் பால் சோறும் ஃபிஷ் மீனும் செஞ்சுருந்தேன். அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. லஞ்ச் செய்வேன் பட் அவங்க வந்து நைட் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வந்த அன்னைக்கு மறுநாள் செஞ்சது, இது வீட்டில் சாப்பிட்டோம். ஸோ இவங்களோட கிளம்புற டைம் வந்து வந்துருச்சு. ஸோ 6:30 வந்து 7:00 வந்து இவங்க கிளம்பிடுவாங்க நைட் ஈவினிங் டைமில். இவங்க கிளம்புனதுக்கப்புறமா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற க்ளீனிங் ஒர்க்லாம் பார்ப்பேன். ஸோ அந்தளவு பெருசாக இருக்காது, இருந்தாலும் இருக்கிறத மட்டும் போர் அடிக்குமேனு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இருப்பேன். காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுனால சீக்கிரமே வந்து முடிஞ்ச அளவு தூங்கிடுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் எடுக்க முடியல, முடிஞ்சளவு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இன்னொரு பிளாக் எடுக்கிறப்ப வந்து நல்லா டீட்டெயிலாக எடுக்கிறேன். ஹைப்பர் போகும்போதும் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிற பிளான் இருக்குது. குளோபல் வில்லேஜ் போன வீடியோ எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு அதான் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.